Hi students, this is Alex here. Exercise 2.1 question number 3. This is the product of two terms. So, this is the 3 வந்து நம்ம இதோடையும் இதோடையும் மல்டிப்ளை பண்ணனும். அதே மாதிரி இந்த x ஐயும் இதோட மல்டிப்ளை பண்ணி நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணப் போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இது இன்டகிரேஷன் ஆஃப் இது ஃபர்ஸ்ட் 3 மல்டிப்ளை 6 ஆயிடும் -15x வந்துரும். அடுத்து பிளஸ் 2x வரும் -5x2 வந்துருச்சு. இதல லைக் டம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்க ரெண்டு டம் ஆட் பண்ணால் -13x அப்படின்னு வந்துடும். அதோட -5x2 dx. இப்போ ஒவ்வொரு டேமும் இன்டகிரேட் பண்ணணும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும் தனியாக இருக்குது, அதை இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட் இன்டூ எக்ஸ் பிளஸ் சின்னு போடணும். இதே எக்ஸ் பவர் என் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது எக்ஸ் பவர் என் பிளஸ் 1/n+1+c அப்படின்னு போடணும். இது வந்து என் வந்து நாட் ஈக்குவல் டு -1 இருக்கணும். ஓகே, இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடுவோம், இன்டகிரேஷன் ஆஃப் கே அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர் என், இது வந்து என் மாதிரி இந்த பவர்லாம். ஸோ இது வந்து இந்த n+1/n+1 இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணும்போது இது வந்து 6 இருக்கு இல்லையா, அப்போ அது 6x அப்படின்னு வந்துடும். இது 13x/1/1 அப்படின்னு வரும். -5x2 இருக்கு, அப்போ 2+1/2+1+c அப்படின்னு வந்துடும். இது டோட்டலாக 6x-13x2/2 இது 5x³/3+c.